சிஸ்டர் எல்லாம் காணோம் வீக்கல் வர அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அது விருப்பி பண்ண எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன பண்ணலாம் ஆ நம்ம சிஸ்டர் கிட்ட கேட்போம் சிஸ்டர் கிட்ட கேட்டாவே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் சிஸ்டர் கம் என்ன ப்ரோ வீக்கல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க சிஸ்டர் என்னது சிக்கன் சிக்கனா கண்டிப்பா சிக்கன் வறுவல் தானே சிக்கன் வறுவல் இல்ல சிக்கன் குழம்பு சிஸ்டர் குழம்பா என்ன பண்றது ஆ எனக்கு ஒரு ஐடியா என்ன இது நம்ம நைஸா போய் ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸாவது எடுத்து எடுத்துட்டு வந்து நம்மளே செய்யலாமா ஆ ஓகே சிஸ்டர் டன் என்னது சிஸ்டர் என்ன காணும் எடுத்துட்டு வந்தாங்களோ எடுத்துட்டாங்களே இல்லையா தெரியலையே சிஸ்டர் கம் ப்ரோ நாலு பீஸ் பெருசு பெருசா இருந்துச்சு அதனால நான் குட்டி குட்டியே நினைக்கிறேன் நிறைய பீஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு வேற இதுல என்னெல்லாம் சேர்க்கணும் ஆ அம்மா யூஸ் பண்ற ஐட்டத்துல எல்லா இதுலயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்துட்டேன் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருந்தாங்க அதுல நான் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறமா மிளகாய் தூள் மல்லி தூள் சிக்கன் மசாலா வேற என்ன ஆ மைதா மாவு டப்பாக்குள்ள இருந்துச்சு அப்புறம் முட்டை முட்டையில ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு மத்ததெல்லாம் ஆம்லேட் போட்டுடலாம் அப்புறம் கார்ன்ஃபிளவர் எல்லா இதுலயும் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கு எல்லாத்தையும் நம்ம இந்த சிக்கனுக்குள்ள போட்டு கலந்துடலாமா ஓகே சிஸ்டர் டன் முதல்ல சிக்கனுக்குள்ள என்ன போடலாம் ஆ கார்ன்ஃபிளவர் போடலாம் ஆனால் லெமன் இல்லையே என்ன பண்ணுறது பரவாயில்ல வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்ய முடியும் முதல்ல கார்ன்ஃபிளவர் ஒரு டீஸ்பூன் அடுத்தது மைதா ரெண்டு டீஸ்பூன் வேற ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டால் போதும் வேற என்ன போடணும் ஆ மசாலா வகைகள் வேற முட்டை கொஞ்சம் கலக்க ஓகே சிஸ்டர் ப்ரோ முட்டை நல்லா கலக்கியாச்சு ப்ரோ ஓகே சிஸ்டர் இப்போ நம்ம இந்த சிக்கனுக்குள்ளே ஊற்றிட வேண்டிதான் கொஞ்சமாக ஊற்றினா போதும் போதும் சரி கலக்கிடலாமா உப்பு போட மறந்துட்டேமே சரி நல்லா பசைஞ்சு போ சிஸ்டர் கலந்தாச்சு இப்போ என்னென்னு போட்டு பொறிக்கிற வேண்டிதானே ப்ரோ நோ ப்ரோ இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாதான் உள்ளெல்லாம் அந்த மசாலா போய் டேஸ்டாக இருக்கும் அதனால ஊற வச்சுட்டு தான் பொறிக்கணும் ஓகே சிஸ்டர் இப்போ அரை மணி நேரம் ஆகட்டும் என்னதுன்னு தெரியுமா என்னது என்னமா ஊறிட்டு பாரு நல்லா ஊறிச்சு இப்ப என்ன பண்ணணும் பொறிக்கணும் அவ்வளவுதான் பொறிச்சா போச்சு நல்லெண்ணெய் பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கு நல்லா காய்ச்சிட்டு இருக்கு வேற என்ன பொறிக்க வேண்டியதான் நீ எதிர்பார்த்த சிக்கன் 65 ரெடி ஆயிரும் ஓகே சிஸ்டர் டன் ப்ரோ கம்மியே எண்ணெய் ஊத்தி பொறிச்சுக்கலாம் அப்படி நிறைய ஊத்துனா கண்டுபிடிச்சிருவாங்க சரி இப்ப நம்ம போட்டுருவோம் வாவ் பார்க்கவே சூப்பரா இருக்கு ப்ரோ ஆமா சிஸ்டர் சரி வாவ் சூப்பரா புரிஞ்சிச்சு ஒண்ணு ப்ரோ நல்லா அமைஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த சிக்கன் 65 எடுத்துக்கலாமா ஓகே சிஸ்டர் வாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ப்ரோ ஓ ஆமா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே
வாவ் ப்ரோ சிக்கன் 65 சூப்பரா ரெடி ஆயிச்சு பாரு பார்க்கவே சூப்பரா இருக்கு ஓகே தக்காளி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாமா ஓகே சிஸ்டர் ஓகே பண்ணு ஓகே டேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பரா இருக்குங்க சின்ன பிள்ளைங்க நாங்க செஞ்சிருக்கோம் நாங்க செஞ்சதே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சாஸ் தொட்டு திங்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை